அப்படிப்பட்ட விநாயகருமா
அவர்களுடைய விநாயகபெருமான வணங்கமலன் என்று பார்த்தால் அல்லுவோம் அழிவுளைவும் மண்ணை வீட்டுக் கொண்டது அழிவோம் புகா துயரமும் நல்ல குணமதியா அந்த மான்முரனை கோபுரத்தில் வீட்டுக் கொண்ட கணபதியை எதுவுறான். ஆனால் முத்தனை இங்கு ரத்தன மூசிய வாகன மகா வாழ்ந்து செல்லுகிற நமஸ்தே பாலும் தெளிதனும் பாகும் பருப்பு வினாங்கிகள் அந்த உமக்கு நான்திருப்பேன். கோலம் செய்து உங்கள் கருமுகத்து தூமணியை எனக்கு சங்கத்தமிழ் மூன்று மணிக்குத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகபெருமான வணங்க வேண்டும் என்று வார்த்தமானார். செல்வ கண்ணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே, என்ன காரணம் தெரியுமா? ஒரு குருநாதரத்தில் ஒரு சிஷ்யம் போய் கேட்டானா, வாத்தியாரே உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி கேட்டானா. குருநாதர் உணர்ந்து கொண்டாரா, தன்னுடைய சிஷியனுக்கு தலக்கணம் என்பது வந்துருச்சு, இவனுக்கு இதை உணர்த்தி காமிக்கணுமே என்பதற்காக இந்த உலகத்துல எது மட்டமானதோ அதனை கொண்டு வந்து முடியான்னு சொல்லி கேட்டாரா. நேரா பசுமாட்டுடைய துருவத்துக்கு போனானா, அங்க பசுமாட்டுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமானதை போய் எல்லோருமே நல்ல போனானா. அப்போ ஒரு கிழவி சொன்னாலா, நான் பிள்ளையார் கோயில வாசம் தெளிச்சு போட போடணும், அதனால இது எனக்கு தேவைப்படுது மீனானா. அப்ப இதுவும் தேவைப்படும் போல, இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போனானா. போகும்போது வந்து ஆட்டுக்குடி போன ஆட்டை அவங்க கிடந்துச்சா, இதாயா மட்டமானதை போய் எல்லோருமே நல்ல போனானா. அப்ப ஒரு விவசாயி சொன்னாரா, தோட்டத்துல ரோஜா பூலாம் பூத்து குழுகுது, அதுக்கு உரமே இதுதான் தம்பினாரா. அப்ப இதுவும் தேவைப்படும் போல, இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போனானா. போகும்போது வந்து ரோட்ல யானையுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமானதை போய் எதுவுமே நல்ல போனானா. அப்புறம் முதிய ஒரு கிழவன் சொன்னாரா, என் காலில் ஒரு பித்த வடிப்பா இருக்கு, இதுல ஏறி மிதிச்சா அவங்க மருத்துவம் இருக்கு தம்பினா, ஏறி மிதிக்கணும் கொஞ்சம் விலைக்கு தம்பினாரா. அப்ப இதுவும் தேவைப்படும் போல, இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி
போமேன்னு போனானா. போகும்போது பார்த்தா ரோட்ல ஒரு அஞ்சாறு பேர் மூக்க பிடிச்சிட்டே நடந்தானா. என்னடா மூக்க பிடிச்சி நடக்கிறானே திரும்பிதான் பார்த்தானா. ரோட்டோரத்தில் உட்காந்து ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து பலம் கழிச்சுட்டு இருந்தானா. அவன் தான் உணர்ந்தானா. பசுமாட்டுடைய சாணம் பிள்ளையார் கோயிலுக்கு போச்சு, ஆட்டுடைய ஆட்டாவுக்கு தோட்டத்துக்கு உரமா போச்சு, யானையுடைய சாணம் மருத்துவத்துக்கு போச்சு, மனுஷன் இயங்களா போன நேரத்தில் உணர்ந்துக்கிட்டானா. அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டானா உலகத்துல மட்டமான யாரு மனுஷன் தானா. காரணம் கண்ணுக்கு தெரிந்த இடவுல தாய் தேப்பந்தானா. நாட்டில் யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா? முதல்ல என்ன எடுத்துக்கங்க, என் தாய் தேப்பம் சொல்ல கேட்டா நான் ஏன் ஆவியூர்ல இருந்து கவாரு. காரணம் பாருங்களேன், ஒரு தம்பதி இருக்கு, கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமா பிள்ளையே இல்லையா. 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான். அந்த ஆண் குழந்தை தன்னுடைய மார்பகத்துல போட்டு நெஞ்சு வசதி போட்டு தகப்பன் சொன்னான். விதிடா விதிக்கிறதுக்காக அப்பே உடையலாம் பெத்தனு சொன்னானா. அதே மாதிரி ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மனித ஊரே கூடி இருக்கும்போது ஊரையே மந்தையில தூக்கி போட்டு அப்பனை நெஞ்சிலே ஒரு எத்து விட்டானா. அப்ப அதே அப்ப சொன்னா சண்டால பழைய எட்டு உதைக்க வாடா உடைய நான் பெத்தேன்னு சொன்னான். எனக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய ஒரு எடுபாட்டம் ஸ்ரீமன் நாராயணன் பச்சைமா மலைபொழுமேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் எச்சி வைத்த விரையாங்க இந்திரலோகமால ஊரிலே விட்டால் உறவினர் யாரும் இல்லை. இந்த அரங்கமான் அருளாளை என்று சொல்லக்கூடிய அந்த பரந்தாமன் அந்த புருஷோத்தமன் அதனால்தான் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனனை என்று குருஷேத்திர போர்க்களத்தில் வைத்து அன்று பகவத்கீதை உபதேசம் செய்தார். அந்த புருஷோத்தமன் அந்த பரந்தாமனுடைய புகழை பாடுகிறார். Yeah.
வாழ்க்கையே பெரிய
வெக்கத்தில் என்று பாம்பன் சுவாமி சொன்னாங்க. யார் யார் கேட்கிறேன், நம்ம கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டாங்க, நாம் பிரியாடா நீ பிரியாடா சந்திச்சு பார்ப்போமா நின்று பார்ப்போமா எல்லா பார்ப்போம்னு கேட்கிறேன். காரணம் அவர்களே பார்க்க ஒரு பெருமண்ட போலீஸ் சொன்னாங்க, எங்க ஐயா அந்த ஊர்ல ஒரு 100 ஏக்கரை வாங்கினாரு, அதே ஊர்ல எங்க அப்பா ஒரு 10 விடா வாங்கி வாடகைக்கு விட்டாரு, நான் ஒரு 5 விடாது வாங்குவேன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மண்ணு சொல்லிச்சாரு, இருக்கு போயே உங்க ஐயாவையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டேன், உங்க அப்பனையும் நான் தான் தான் வாங்கி உள்ள போட்டேன், இன்னும் உன்னை நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு வாங்க போறதுல மண்ணு மனுஷனை பார்த்து சிரிச்சிச்சான். இதெல்லாம் மனிதன் உணர்ந்து கொண்டார், மனிதன் மனிதனாக வாழலாம் என்று சொல்லி கொண்டு ஒன்று மட்டும் மனிதன் நன்றாக வாய்ப்பு
தம்பிக்கு தருவோம். தம்பி யாரையாவது காதலி திருப்பீங்களா? அப்ப கடைசி வரைக்கும் இந்த ஆட்டு தோல் மாட்டு தோலை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முதலாளி நீங்க படுத்தீங்கன்னா நாடகமே படுத்து. யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? உள்ளூருக்காரு, வாயை திறந்து சொல்ல முடியல. எப்ப கேக்குறீங்க? சரி, அவருக்கு கிடைச்சது இப்போதைக்கு இதான் போட்டு தெரிவிக்கிட்டு இருக்காரு. சரி, விட்டுருவோம். உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? எப்படி காலையில கட்சி கிடைக்காம செய்ய பாக்குறீங்க? நிறைய பேர் காதலிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க சிரிக்கிறத வச்சே நான் கணிச்சுக்கிட்டேன். நீங்க தலையை தொங்க போடும் போதே நான் கணிச்சுக்கிட்டேன். எத்தனை பேர் குடியை கெடுத்திருப்பீங்க, எத்தனை பேர் குண்டாச்சட்டியை நறுக்கிருப்பீங்க. ஏன் உங்களால வாயை தொடர்ந்து சொல்ல முடியல? சொன்னா காலையில வீட்டுல சோறு கிடைக்காது, அதனால உங்களால வாயை தொடர்ந்து சொல்ல முடியாது. முதல்ல காதல்லாம் முதல்ல என்னன்ற தெரிஞ்சுக்கணும். காதல்லாம் முதல்ல அன்பு. அன்புன்ற காதல் எங்க இருக்கணும்? பாருக்குள் நல்ல நாடு நம் பாரத திருநாடு, நம்ம இந்திய திருநாட்டு மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா இரவுண்டும் பார்க்காம, பகலிண்டும் பார்க்காம, வெயிலிட்டு பார்க்காம, மழையிட்டு பார்க்காம, பனியிட்டு பார்க்காம, நம்ம நாட்டு எல்லை பகுதியில் இருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள், அவங்க மேல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லும் உலக ஐநா சபையில், 553 நாடுகள் உள்ள ஐநா சபையில நம் தாய்மொழியாக தமிழ் மொழி என்ற உலகத்திற்கே பரிசாற்றினாரே. தென்கோடி ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நம் தாய்மொழியாக தமிழ் மொழி மேல அன்புன்ற காதல் இருக்கணும். இந்த கைதட்டின 5-6 தமிழர்களுக்கு மட்டும் நன்றி. மத்தாலூரா சவுத் ஆப்பிரிக்காவா நான் தெரியாம கேட்கிறேன். கைதட்டினா கொஞ்சம் வருவோம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழனுக்குள்ள ஒற்றுமை வேணும். தமிழனுக்குள்ள ஒற்றுமை இருந்தா, தமிழ்நாட்டுல ஒற்றுமை இருந்தா கர்நாடகாவில இருந்து காவேரியில தண்ணி வரும். காவேரியில தண்ணி வர காரணம் என்ன? தமிழனுக்குள்ளே தமிழ்நாட்டிலே ஒற்றுமை இல்லை, அதனாலதான் கர்நாடகாவில இருந்து காவேரியில தண்ணி வர. நல்லா இந்த கதையை கூர்ந்தவர்களே, என் சொந்த ஊரான ஆவியூர்ல என் பக்கத்து வழியார் ஒருவர் போர் போட்டார். போர் போட்டு போர்ல தண்ணி வரல. இவர் தண்ணி வரல சமீபத்தில் ஆசியாவில ஒரு பெரிய கல்யாணம் நடந்துச்சு. ஆசியாவிலேயே பெரிய கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் போய் கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ளையோட தகப்பன் போய் கேட்டாங்க, ஐயா உங்க மகனுக்கு 5000 கோடியில கல்யாணம் முடி வச்சிருக்கீங்க, இந்த கல்யாணம் இந்த பணம் இவ்வளவு எதுல இருந்துங்க முதலீடு பண்ணீங்கன்னு கேட்டப்ப அவர் சற்றும் தயங்காமல் சொன்ன வார்த்தை, என் மகனுக்கு மாம்பழம் வித்து கல்யாணம் பண்ணிருந்தேன். பாத்தீங்களா, மாம்பழம் வித்து மகனுக்கு 5000 கோடியில கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனா பரம்பரையா நம்ம விவசாயம் பண்ற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொசைட்டில கடை வாங்கிதான் வச்சிருக்கோம். அதானே உண்மை? ஆக அப்படிப்பட்ட காரணம் பாருங்களே, என்ன காரணம்னா, எங்க ஐயா சாப்பிட்டாரு, எங்க அப்பத்தா போய் வெத்தலை முடிச்சு கொடுத்துச்சு. எங்க ஐயா சாப்பிட்டாரு, எங்க அப்பத்தா வெத்தலை முடிச்சு கொடுத்துச்சு. இன்னைக்கு எங்க அப்பா சாப்பிடுறாரு, எங்க அம்மா சக்கர வியாதிக்கு மாத்திரை கொடுத்துருக்கு. காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிக்கிடுச்சு. அதனால தான் நண்பர் கேட்டார், இந்த விவசாயிகளுடைய தலைகளுக்கெல்லாம் எப்படியா மாறும்னு சொல்லி கேட்டார். அப்பதான் நான் சொன்னேன், காலில் ஒரு செருப்பு கூட ஏசி ரூம்ல இருக்கு. மனுஷன் சாப்பிடுற காய்கறிகள் இன்னும் ரோட்லயும் தெருவுலையும் தானே வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தாங்க இந்த விவசாயிகளுடைய தலைகளுக்கு மாறும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட விவசாயிகள் மேல அன்புன்ற காதல் இருக்கணும்.
அதுக்கு மேல பார்த்தோம்னா என்னென்ப ஏன எழுத்தென்ப விரண்டு கண்ணென்ப வாழும் உயிருக்கு கல்வி கரையில கற்போர் நாள் சில மெல்லத்தில் இனிமலை சொல்லி கல்வியை போதிக்கிறார் நம்ம வாத்தியார். அந்த வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர் மக்களே உங்க மேலே அன்புன்ற, அதுக்கு மேல பார்த்தோம்னா தோல்வி மாறலி தூக்கி போட்டு சுமக்கிற மாதிரி தகப்பேன், அந்த தகப்பேன் மேல அன்புன்ற காதல் இருக்கும். ஆனா எந்த பிள்ளைக்கு இங்க அப்பனோட அருமை தெரியுது? தம்பி சேராஜ் ஒரு 5 வயசு குழந்தை கூட்டு கேளுங்களே, உங்க அப்பா எப்படி படாரு? அந்த குழந்தை சொல்லுங்க, எங்க அப்பா சூப்பர் அப்பான்னு சொல்லுங்க. வயசு எத்தனை? அதே ஒரு 10 வயசுல உங்க அப்பா எப்படி படாருன்னு பாருங்களே, எங்க அப்பா நல்ல அப்பான்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கான், என் உயிரை போட்டு வாழ்ந்துறாயான்னு சொல்லுவேன். இந்த தகப்பன் அருமை எப்ப தெரியும்? 45 வயசுல தெரியும். அப்படிப்பட்ட தகப்ப மேல அன்புன்ற காதல் வேணும். அதுக்கு மேல பார்த்தோம்னா உந்தி சரியா 300 நாள் தவம் இருந்து நம்மளை எல்லாம் பெத்தெடுக்கிறவர்கள், இந்த பெத்த ஆத்தாமரையை பாக்குறதுக்காகவே உட்கார்ந்துருக்கீங்களே, அந்த தாயின் மீது அன்புன்ற காதல் வேணும். நாட்டுல யார் யார் தாயை நேசிக்கிறான்? கருவுல கொண்டவள நேசிக்க மறந்துட்டு தெருவுல கண்டவள நேசிக்கிறானே. இங்க ஒரு பிள்ளைய பாக்குறேன், தௌரங்கிருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிள்ளைட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்கிறேன், இது கடையில போகும்போது வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சொன்னார், உலகத்துல எல்லாமே பொய்யான, உலகத்துல எல்லாமே பொய்ய நட்புன்னு சொல்லுவான் அதுவும் பொய்ய, உறவு என்று சொல்வான் அதுவும் பொய்ய, சில இடத்துல கட்டின பொண்டாட்டியையும் பொய்யன்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஓகேங்களா? அப்ப எது உலகத்துல உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறோம்ல பாருங்க. நட்பும் பொய்யின ஒரே தட்டுல சோறு போட்டு சாப்பிடுவேன், ஒரே சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்கிறான், கும்பலன்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டானா அண்ணன் தம்பியா இருந்தாலும் பாத்துக்கிருவேன். ஆக நட்பும் பொய்யன, உறவும் பொய்யன. நம்ம 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கட்டும், நம்ம முன்னாடி 10 பேர் சுற்றுவா, ஏப்பா நீ வராம அந்த காரியம் நடக்காது, வந்து சேர்ப்பா பாப்பான். அதே நம்மளோட ஒரு 10 காசு இல்லைன்னா நம்மளோட ஆளா முயற்சியெல்லாம் சுற்றுவானா? உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். நல்லா பாருங்க, பணம் இல்லாத பத்திரிகையோட பேர் மேல இருக்கும். என்ன வெறும் பத்திரிகை கொடுத்து முடிஞ்சா வாடா, இல்லாட்டி இங்க இருந்து வாழ்க்கை சொல்லி எடுப்பலான் மனிதனுக்கு வரவே வரக்கூடாது.
யோனி. மனிதனுடைய உடம்புல மொத்தம் 4448 நரம்புகள் கூடுதான். இந்த 4448 நரம்புலயே கொடிய நோய்கள் எல்லாம் பரவி பாயிலே படுத்தபடிக்க கிடந்து வாயால வவுத்தால போய் கட்டின பொண்டாட்டி நினைப்பாளா, எப்படா சாவா, எப்படா தாலி இருப்போம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சாவெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடாதுன்னா மனிதன் தான தவ அருணரியோட வாழணும். ஐயா, தான தவ அருணன்னா என்ன? நான் கோயிலுக்கு வேல் குத்துறேன், பால் குடம் எடுக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், பூக்குழி இருக்கிறேன் எல்லாம் கிடையாது. எவே ஒருத்தன் சாகு வரைக்கும் தாய் வேப்பன நடு வீட்டுல வச்சு சோறு போடுறானோ அதாங்க உலகத்துல பெரிய தர்மம் என்பதை இடத்துல கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி கைதேற்றி அற்புதங்கள் நன்றி. ஆக அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டாலும் ஆக உலகத்துல தாய் பாசம் தாங்க உலகத்துல நிலையானது. காரணம் பாருங்க, கட்டின கொண்டாட்டி கூட கலரை பார்த்து பருசை மைய பாக்குறவங்க கொண்டாட்டி. ஆக பிள்ளை சாப்பிட்டானா சாப்பிடலான்னு முகத்தையும் உலகத்தையும் பாக்குறவங்க பெத்த தாய் என்று சொல்லிக்கொண்டு. ஆக காதலை பத்தி சொல்லணுமா, அன்பு அண்ணனுடைய வேண்டுகோளுக்கு அன்பு அண்ணன் முத்தப்பானுடைய காதல் தெரிய சொல்லணும். கண்ணு துறந்தா ஒளிவல்லே, காலெடுத்தா நடவல்லே, உன்ன நினைச்சி வாழ்ந்து வந்த மனசிலே. இப்ப ஆவி உள்ள ஒரு 5-6 லட்சத்தை இழந்து திரிய தெருவிலே. துறந்தா ஒளியிலே, காலெடுத்தா நடவலே, உன்ன நினைச்சி வாழ்ந்து வந்த மனசிலே. காத்து பண்ணோ இன்னைக்கு வரும் போதமா, நம்ம திறந்தாலும் வரே, காலை எடுத்தா நடவலே, ஒண்ணு நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே. பிரேமன்னா தெரிஞ்சு தெரிஞ்சு போச்ச ஆசை. அவ கண்ணத்துல புலி விழுந்துச்சு. அந்த புளிய நான் பணப்புளின்னு நினைச்சு அவன் பழக ஆரம்பிச்சேன். நான் பழகினதுக்கு பிறந்தாயா தெரிஞ்சு, அதுதான் எனக்கு பெரிய பாதாள புளின்றது. யாரு ஸ்ரீமதி சொல்லக்கூடிய ஒரு அழகான பெண்மகளை காதலிச்சு. காதலில் கூட நார்களுடைய காதல் எவ்வளவு நாகரிகமா இருந்துச்சு தெரியுமா? நிறைய பேர் நாட்டுல நிறைய பேர் காதலிக்கிறான், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடா, நம்மள ஆச்சரிய மாட்டோமா, தகப்பன் ஆயிர மாட்டோம்ன்ற நினப்புல காதலிக்கிறான். ஆனா நான் போய் அவன் தகப்பன்ட்ட போய் சொன்னேன், ஐயா நான் ஸ்ரீமதியை காதலிக்கிறேன், எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, நாளைக்கே சுயமரம் நடத்துற சுயமரத்துல கலந்துக்குங்க, என் மகன் யார் எழுத்துல மாலை போடுறாலும் உங்க திருமணம் முடிச்சுக்க வேண்டாம். உடனே வைகுண்டத்துக்கு போனேன், பாட்டு ஸ்ரீமன் நாராயண மகாவிஷ்ணு பெருமாள்
அந்த பெருமாள்கிட்ட வரத்தை வேண்டும். பெருமாளே நாளைக்கு சுயம்பரம் நடக்குது, அந்த சுயம்பரத்துல எனக்கு எதிர்த்தாப்புல எவ்வளவு உட்காந்துருக்கானா உனக்கு குரங்கு மூலமா போட்டு வரத்தை வாங்கிட்டு இருந்தேன். அப்பதான் பாருங்க கூட சேர்ந்து செஞ்சார் நண்பர் பர்வத முனிவர், அவருக்கும் கொஞ்சம் அவன் மேல சவளை குத்தி இருந்திருக்கும் போல. அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு எதிரி எல்லாம் எங்கேயோ இருக்கான், துரோகி கூட நம்ம கூடயே சேர்ந்துக்கிட்டேன். அந்த அவதாரத்தில் நீ ஸ்ரீதையை புரிந்திருப்ப, அப்போ ஒரு மாணவராயா உனக்கு உதவி பண்ணும் சொன்னனாலதான் ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வருவதற்கு காரணமா இருந்தது நாரத மகரிஷி. அது மட்டுமா, ராமாயணம் சொல்லக்கூடிய இதிகாசம் கிடைப்பதற்கு காரணமா இருந்தது நாரத மகரிஷி. இப்படி எத்தனை பெருமைகள் இருந்தாலும் நம்ம ஊர்ல கூடுதலா பெருமையை சேர்க்கணும்னா ஆக அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஊட யாராவது கலங்க செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. என்னடா நாரதர் தலக்கணத்தோட பேசுறாரு நினைக்காதீங்க, படிச்ச இலக்கணத்து மேல வச்சிருக்க நம்பிக்கையில பேசுறேன். அதனால யாராவது இந்த காட்டுக்குள்ள காவன்ற பேர்ல காதலிக்க வந்திருக்காங்களா, இல்ல காதல் கிறுக்கெடுத்து இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்களா, இல்ல காவலா காதலான்னு தெரியாம நம்ம கூட கலகம் செய்யல யாராவது வந்திருக்காங்களா, ஏதாவது சத்தம் கித்தம் கேட்கறதால ஒப்போ சத்தம் அழகான காணம், அற்புதமான காணம், இது போன்ற காணத்துக்கு வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காணம், அழகான காணம், அற்புதமான காணம், இது போன்ற காணத்தை இது வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காணும். ஆக அலைமகள் கலைமகள் மணிமகள் சொல்லக்கூடிய மொம்மகளுக்கும் ஒருமகளாய் விளங்கக்கூடிய இந்த திருமகள் இந்த இடத்திலே திணைக்காவல் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட பெண்மகள் ஆளோலம் சூ ஆளோலம் சூ, ஆக அப்படிப்பட்ட இடத்துல எதற்காக வரட்டணும், ஏன் வரட்டணும், எப்படி வரட்டணும்ன்றது வருடந்தோறும் நாடகம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்றது எனக்கு தெரியல. ஆக வள்ளி எதுக்காக வந்தா, ஏன் வந்தா, எப்படி வந்தா, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற, எங்க போக போறன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியுமான்றத எனக்கு தெரியல. அதனால ஆக அப்படிப்பட்ட இடத்துல இப்ப கழகத்தை ஆரம்பிக்கணும்னா முதல் உங்கள்கிட்ட இருந்தா நான் கழகத்தை ஆரம்பிக்கணும். வருடந்தோறும் இந்த வள்ளி மாநாடத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, எதற்காக வள்ளி இந்த காட்டுக்குள்ள வந்தா தெரியல, ஆனா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முருகனுக்கு வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கும்போது உலகத்துக்கே தான் தெரியும். இப்ப நம்ம எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்துச்சுன்றது பிரச்சனை. காவலுக்கு நான் தெரியாம கேட்கிறேன், கோவில்ல உண்டியில திருட போறேன், திருட போறேன்னு சொல்லுங்க, இல்ல ஊருக்குள்ள அடி வாங்கினேன் அடி வாங்கினேன்னு சொல்லுவானா, வள்ளி காவலுக்கு போறேன்னு சொல்ல போறேன் நம்பலாமா? காவலுக்கு போனா எத்தனை வயசுல போனோம், 5 வயசுல போனா காவல் நடக்கும், 60 வயசுல போனா காவல் நடக்கும். கதையின் முறைப்படி வள்ளிக்கு 13 வயசு பருவம், பருவத்துல போனா காவல் நடக்கும், காதலாய நடக்கும், காதலிக்கு வந்திருக்கான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் பாருங்களே, அந்த அம்மா பறவை வரும் போது இப்ப பாருங்களே சூச்சு மாறின்னு சொன்னா பறவை போகாதா, எதற்காக ஆளுநர் சோறு சொல்லணும். உதாரணத்துக்கு மாமா உங்க வீட்டு வாசல்ல ஒரு கோழி மேயுது, என்ன சொல்லி வச்சுருவீங்க? கோழி ஓடி ஒரு ஆட்டுக்குட்டி வந்து மேய்ஞ்சிச்சுனா, அதே ஒரு பசுமாடு வந்து மேய்ஞ்சிச்சுனா, நான் கேட்கிறேன் வள்ளி சூச்சு மாறின்னு சொன்னா பறவை போகாதா, எதற்காக ஆளுநர் ஆளுநம் சொல்லு சொல்லணும். சொல்ல வேண்டிய காரணம் என்ன? காரணம் இருக்கு பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்துல வேதம் சொன்னால் கருட பகவான் வரும், கழுகு வரும், கருட பகவான் வரும்ன்றது பிராமணனுக்கு தெரியும். ஆளுநம் சூ ஆளுநம் சென்ற பிரணவ பொருள் உபதேசம் செய்தமானால் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வருவாரு, நம்ம கைபிடியா புடிச்சு கூட்டிட்டு போவார்ன்றது வள்ளிக்கு தெரியும். அவ காவலுக்கே வல்ல, அவ காதலிக்கத்தான் வந்திருக்கான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ மனசு போல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய நினைப்பு. ஆக இந்த இறைவன் கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இந்த உலகத்துல கொடுத்துருப்பாரு. மாமா உங்களுக்கு என்ன வேலை மாமா? தம்பி உங்களுக்கு விரதங்க அண்ணன் உங்களுக்கு அவரோட சேர்ந்து உப பக்கவாத்தியம் உங்களுக்கு நாடகத்தை கெடுக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்காரு, எனக்கு மட்டும் என்ன வேலையை கொடுத்துருக்காரு தெரியுமா? மதுரையில ஒரு சின்ன வீடு தயார் பண்றேன், மதுரையில ஒரு சின்ன வீடு தயார் பண்றேன். ஆக வீர மகேந்திர அதாவது வீர மகேந்திரவருக்கு வீரபாகு
சொல்லுகிறார். ஆனால் அதான் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீடுகட்டியது எம்பெருமான் முருகப்பெருமான் வீரவாக தூதாக சென்றார் சூரபுதன் இடத்துல வீர மகேந்திர முருகி. அதனாலதான் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீடு கட்டியது. அதே போல எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக வள்ளி இடத்துல நான் தூது சென்றால் மதுரையில் ஒரு சின்ன வீடு ஏற்கனவே பெரிய வீடு திருப்பரங்குன்றம் சொல்ல ஒரு பெரிய படை வீடு இருக்கு. பக்கத்திலே ஆறாம் படைவீடான பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன படைவீடு தயார் பண்ண வேண்டியதான் என்னுடைய வேலை. ஆக அதற்காக சொன்ன ஒரு சின்ன வீடு தயார் பண்றது என்னுடைய வேலைன்னு சொன்னேன். ஆக அப்படிப்பட்ட இடத்துல வள்ளியை சந்திக்கணும், என் கழகத்தை பத்தி சிந்திக்கணும். இந்த வாத்தவனா எதற்காக வள்ளி வந்தா ஏன் வந்தா இந்த வள்ளி திருமண நாடகத்துல வள்ளி காவலுக்கு வந்தேன் தெரியும், அப்ப நம்பிராஜ் என்று தெரியும், நங்கை போவேன் தெரியும். ஆக அவங்க எடுத்து காட்டுக்குள்ள கண்டெடுத்து வளர்த்தாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். வள்ளி எங்க இருந்து வந்தா கண்டெடுத்தவங்க அவங்க தான். இப்ப வள்ளிக்கான தாய் தேப்பன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல, காட்டுக்குள்ள கண்டெடுத்த புள்ள, அதுதானே எல்லாரும் வள்ளி சொல்றாங்க. அப்ப வள்ளிக்குன்னு தாய் தேப்பம் இருக்கணும்ல, அது யாரு இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் சரியா? எதற்காக அதே நேரத்தில் பாருங்க, எதற்காக வள்ளியை திருமணம் முடிச்சு வைக்கணும்? நீங்க சொல்லலாம் திணைக்காவலுக்கு வந்துச்சு அண்ணன் சொன்னாரு, காவலுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக வருது காட்டுக்குள்ள. நான் கேட்க அப்ப கூட தோழியும் தானே வருது, தோழியும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். காவலுக்கு வந்தனால கல்யாணம்னா இப்ப தோழி கூட வந்தாலே தோழியை கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. இப்ப எதற்காக வள்ளியை மட்டும் முருகப்பெருமான் கல்யாணம் பண்றாரு ஏன் என்ற விஷயத்த சொல்லணும்னா சொல்றது கந்தபுராணம், சொல்றது புண்ணியம், கேட்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் புண்ணியம். ஆக அப்படிப்பட்ட கந்தபுராணம் காசு பணம் இருக்க இவர்கள் என்ன சொல்லுவோம், கோவில தர்ம காரியங்களை பண்ணா காசு பணம் வச்சிருக்காங்க, காசு பணம் இல்லாத ஏழை பாளையங்கள் என்ன பண்ண முடியும்? இது போன்ற புராணங்களையும் இதிகாசங்கள் கேட்டு புண்ணியத்தை பெறலாம் என்று என்னுடைய குருநாதருடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லார். ஆக அப்படிப்பட்ட கந்த புராணத்தை உங்களுக்கு உபதேசம் பண்றேன். ஆக வள்ளிக்கு தாய் தப்ப எல்லாரும் இதிலே வந்துருவாங்க தெரிஞ்சுக்கல. எதற்காக வள்ளியை இரண்டாவது தரமா கல்யாணம் பண்றோம்? காரணம் அவர்கள் தமிழுடைய கலாச்சாரமே ஒருத்தனுக்கு ஒருத்தி. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க, ஒரு கல்யாணம் பண்ண ஊரே சேர்த்து என்னன்னு நல்ல மகராசனம் நல்லா இருந்து வைங்க, ஊருக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு குடிச்சுன்னு என்ன சொல்றீங்க, உனக்கு கேட்டாத வேண்டாத வேலை தானே கேட்பீங்க. அப்ப ஏற்கனவே தெய்வயானன் ஒருத்தி இருக்கா, இருக்கும்போது ரெண்டாம் தரமா வள்ளியை திருமணம் முடிக்க வேண்டிய காரணம் எதற்கு என்றதை பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா காரணம் பாருங்க, கூட்டம் கூட்டி பெரிய முடிச்சாலும் உட்காந்தோம்னா முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க, நல்ல நாளை பாருங்க அதுல நல்ல நேரத்தை பாருங்க. நல்ல நேரம் குறிக்கணும் என்ன பண்ணணும், திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும், பாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும், கௌரி பஞ்சாங்கம் இருக்கும். இந்த மூணு பஞ்சாங்க முறைப்படிதான் கல்யாணம் காலகுத்து சம்பிரதாயம் சடங்கு எல்லாமே நடக்கும். ஆக இந்த மூணு பஞ்சாங்கத்தை வச்சுதான் எல்லாமே நடக்கும். அது போலதான் பாருங்க ஜாதகம் பார்க்க போறோம், மாப்பிளைக்கு பொண்ணுக்கு பொறுத்திருக்க பார்க்க போனோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மாப்பிளைக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருந்தா ஜாதகம் பார்க்கற சொல்லுவாரு, ஜாதகம் பொறுத்தா நல்லா இருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அதே போலதான் கண்ணிலே அவதரித்தவருக்கு கண்ணிலே அவதரித்த ஒரு பெண்மகளைத்தான் திருமணம் முடிச்சு வைக்கணும். ஆக முருகப்பெருமான் எங்க இருந்து வந்தார், சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து ஆறு தீப்பொறிவுகளாக அவதரித்தவர் எம்பெருமான் முருகப்பெருமான். வந்தவர் அக்னி பகவான் தாங்கிறார், அவரும் தாங்க முடியாமல் எங்க ஆற்ற கொடுக்கிறார், வாயு பகவானிடம் கொடுக்கிறார். வாயு பகவான் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுக்க கங்கை கொண்டு வந்து சரவணம் என்னும் ஞான பொய்யை விட சரண் என்றால் தெருவை தெருமன் இருந்த பொய்யை, பொய்யை என்றால் எங்க சரவண பொய்யா திருப்பரங்குன்றத்தில் இருக்க சரவண பொய்யை கிடையாது, இமயமலை அடிவாரத்தில் கைலாயத்துடைய அடிவாரத்தில் சரண் என்றால் தெருவை தெருமன் இருந்த பொய்யை. அதனால கோவில் கும்பாபிஷேகத்தை அப்புறம் நல்லா பாருங்க கலசத்தில் பாருங்க தெருப்புள்ள கட்டியிருப்பாங்க, உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை தெருவைக்கு மட்டும்தான் இருக்கு. உயிர்ப்பித்தல் நிகழ்வு நடக்கும், யாகசாலையிலிருந்து கருவறையில் இருக்க தெய்வத்துக்கு தெர்மங்கள் மூலமாகவே உயிர்ப்பித்தல் நிகழ்வு நடக்கும். ஆக உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை தெருப்பைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட தெருப்பை நிறைந்த பொய்கையிலே முருகப்பெருமான் ஆறு கமல மலர், கமலம் என்றால் தாமரை, தாமரை மலரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த பூ விலைகளை அவதரித்தார். முருகான் ஒரு சொல்ல வாயை தொடர்ந்து சொன்னோம்னாலே மூணு பிறவில செஞ்ச பாவம் போகும். இப்போ முருகே சிவனுடைய நெற்றிக்கல் இருந்து வந்தாரு தெரிஞ்சுக்கிட்டோம், வள்ளி எங்கிருந்து வந்தாங்க தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு தந்தாரு, இவர் என்ன பண்ணாரு பாருங்க, மக்களுக்கெல்லாம் கேட்ட தான தர்மங்களை கொடுத்து அசுவமேத யாகம் பண்ணி இந்திரலோக பதவி அடைவதற்காக தான தர்மங்களை பண்ணியிருந்தார். அப்ப மகாவிஷ்ணுவான பெருமாளே உள்ள வடிவத்திலே வாமன அவதாரத்தில் இருந்த பூலோகத்தில் வந்து மகாபலி எனக்கு மூன்றடி நிலம் கொடுந்தார் எடுத்துக்கேனார், ஓரடி நாள் விண்ணை இழந்து ஈரடி நாள் மண்ணை இழந்து மூணாவது அடி எங்கேயா வைக்கணும்னு கேட்கும் பொழுது, அப்பதான் பெருமாளே உங்களுடைய திருவடி படம் நான் கொடுத்து வச்சுக்கணும், உங்க திருவடி என் தலையில வைங்கன்னு சொன்னேன். அதனால பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா தலையில ஒரு கும்பா பார்த்திருக்கீங்களா, அதுல பெருமாளுடைய திருவடி இருக்கான். அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடி தலையில பட புண்ணியம். அதனால மகாபலி சொன்ன பெருமாளே உங்க காலை தூக்கிய தலையில வைங்கன்றார். அப்பதான் மகாபலியை தலையில வச்சு பாதாள லோகத்துக்கு தள்ளிடுறாரு. தள்ளும் பொழுது ஆனந்த கண்ணிலிருந்து அவதரித்தவள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி, ரெண்டு துளி அமிர்தம் இங்கிருந்து வர்றது கஷ்டத்துல வர்ற கண்ணீர் அது எப்பவுமே உப்பு கைக்கும், இங்கிருந்து வர்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அது எப்பவுமே இனிக்கும். அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணிலிருந்து அவதரித்தவள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து அயராவத யானை தேவலோக யானையே அவர் வளர்த்துச்சு, யானை வளர்த்தனாலதான் அவர் பேரு தெய்வ யானை. ஆக வள்ளி அமிர்தவள்ளி எங்க
மானிசன் வயிற்றில் இருந்த மானுடைய வயிற்றில் வளர்ந்த வள்ளி, மானுசன் வயிற்றில் இருந்து வேடுபோல நம்பியின் வளர்ப்பு மகளாக இந்த திரைப்படத்துக்கு காவலுக்கு வந்திருக்கா. இதாங்க அந்த வண்டிதிரும நாடகத்துடைய சாராம்சம். கேட்ட அத்தனை பேருக்கு நன்றி, நன்றி வந்த வணக்கம். அன்பு காமெடியனா இல்ல காமடையனா என்று பார்க்கும் நாராயணன்.